எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ராமநாதபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில இளைநிலை உதவியாளர் மற்றும் மின் பொறியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நாம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் மற்றும் மின் பொறியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தற்பொழுது பாத்தீங்கன்னா கால நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஸோ எதுவரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் மின்புறியாளர் இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் பண்றாங்க இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா நான்கு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அனுபவம் தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறுலேருந்து இருபதனாயிரத்தி இருநூறு தர ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மின் பொறியாளர் ஒரு வயிங்கம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளநிலை பொறியியல் மின்னியல் பட்டம் அல்லது இளநிலை பொறியியல் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அனுபவம் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் வந்து இருக்க வேண்டும் மின் ஆய்வு துறையால் வழங்கப்பட்ட சி சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் பொறியார் பதவிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுபவம் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின் ஆய்வுத்துறையால் வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட சீசானது வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முந்நூறுல இருந்து முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு தர ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுப்போட்டியில் வந்து இந்த ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பொதுப்போட்டியில் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பதவிகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இனவாரியாக அரசு விதிமுறையின்படி பின்பற்றப்படும் சொல்லிருக்கிறாங்களுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நீங்க நேர போயிட்டு அவருடைய அலுவலத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க வேறு எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அத்துவையில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி